தன்னை பாடழைக்கும் எல்லோரும் என்னது நீங்க ஆவலோடு எதிர்பார்க்க கவியரசர் கண்ணதாசன் எழுதிய தேவன் தந்த வேலை பாடலுடன் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இங்கு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்க சத்தியான கொஞ்ச நேரத்தில் வந்துடும். Thank you.
Thank you.
போய் போய்
கல்யாணத்துக்கு முன்னாடியே அஞ்சு பவன் நகை போடுறதா பேச்சு. நிச்சயத்தை முடிஞ்சு உன்ன போடுறேன்னு சொன்னா போடல, தாலி கட்டி முடிஞ்சு உன்ன போடுறேன்னு சொன்னா போடல, பந்தி முடிஞ்சு உன்ன போடுறேன்னு சொன்னா போடல, சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு உன்ன போடுறேன்னு சொன்னா போடல, அப்புறம் புள்ள பிறக்கட்டும் போடுறேன்னு சொன்னா புள்ளையும் பிறக்கல, பிறக்கிறதுக்கு உண்டான அறிகுறியும் தெரியல. அதுக்குள்ள அவங்க அப்பா இருமலும் போய் சேர்ந்துட்டான். இப்ப நான் யாருக்கிட்ட கேட்பேன், நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா நீ குடுப்பியா? அப்படி என்ன என்ன விட அந்த அஞ்சு பவன் தான் முக்கியமா? ஆமா முக்கியம். சரி, அந்த அஞ்சு பவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் உன் மூஞ்சிய பார்க்க மாட்டேன். பாக்காத, நீயே மூஞ்சிய பார்க்க கூடாது. உன் மூஞ்சி இந்த எக்ஸிபிஷன் பாக்கிறதுக்கு போடு. போயா? போடியா? எல்லாரும் போங்க, அடுத்த தெருவே சண்டை நடக்குது, அங்கேயும் போய் கும்பல ரெண்டு வேடிக்கை பாருங்க. இதுக்கெல்லாம் கூட்டம் கூடுதுன்னா ஊர்ல ஒரு பயலுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். ஒரு தடவை நான் சந்தேகப்பட்டதுக்கு 16 வருஷம் உங்களை தெரிஞ்சிருக்க தண்ணி ஆண்டுகள் இன்னும் தடவை சந்தேகப்பட்ட நினைச்சு பார்க்கவே அருவறுப்பான அந்த சம்பவங்கள் என்ன நிலவில் வச்சிருக்கே ஜானகி. இன்னைக்கு வேதனை தாங்க முடியாம வீட்டை விட்டு வந்துட்டேன். அவசரப்பட்டு வீட்டை விட்டு வந்துட்டோம். நான் எவ்வளவு நாள் வேதனைப்பட்டாக்க தெரியுமா? நெருப்பு நம்பின அந்த ஸ்ரீராமனை விட உங்களை நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இப்ப நீ விளக்க சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கையாட்டு மட்டும் விவரமா அதை உங்ககிட்ட சொல்லலன்னா என் மனசுக்கு குறையாதுங்க. உன் மனசுக்கு அது ஆறுதல் நினைச்ச நீங்களாவது நிம்மதியா இருக்கணும்னு தான் வீட்டை விட்டு நான் கிளம்பினேன். வீட்டை விட்டு கிளம்பினதும் குன்னூர்ல இருக்கிற என் ஃப்ரெண்டு ராஜுவோட ஞாபகம் தான் வந்தது. அவங்க வீட்டுக்காரு அங்க ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்காங்க. அவர் மூலமா ஏதாவது வேலை வாங்கிடலான்னு தான் போனேன். ஏமா இங்க ராஜேஸ்வரின்னு அவங்களா? அவங்க அம்மாவுக்கு சீரியஸ் சொல்லி தந்தி வந்துச்சு, வர்றதுக்கு 10 நாளாக சொல்லிட்டு போயிட்டாங்களே. விபத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் மயக்கமா இருக்காங்க. நான் உன்ன நஷ்டத்தை சரிப்பட்டு கேட்கிறேன். Thank you.
morning. நான் தான் நீங்க காப்பாத்தின குழந்தைகளப்பா கேப்டன் ஜெகதீஷ். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு திட்டம் கூட என் பேரை சொல்லி திட்டம் பாருங்க. என் வீட்டுல இருக்கீங்க. உங்க அட்ரஸ் நீங்க நான் தகவல் சொல்ல அனுப்புறதே சொல்றீங்க. உங்க வீட்டுல இருந்து எத்தனை நாள் வேணும்னாலும் நீங்க கேட்டு தெய்வம் வந்தது பாலூட்டும் மண்ணை அன்பிது அன்பாழ்வீந்தம் அன்பாலே ஆனந்தம் கண்ணீரே போ தாலாட்டும் தெய்வம் வந்தது பாலூட்டும் மண்ணை அன்பிது தாலாட்டும் தெய்வம் வந்தது பாலூட்டும் மண்ணை அன்பிது நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நேரத்துல தூங்க சாப்பிடும் இந்த முகத்திலேயே சந்தோஷத்தை பாக்குறேன் இந்த மௌனத்தை சம்மந்தம் நடக்க மாட்டேன் நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் யோசிச்சு பண்ண சொல்லுங்க Thank you.
Thank you.